சீனாவில் நடந்த உண்மை சம்பவம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சீனாவில் ஆட்சிக்கு வந்த மாவோ என்ற பயிரில் பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நான்கு உயிர்களை அழிக்க உத்தரவிடுகிறார் அந்த பட்டியலில் சின்னஞ்சிறு சிட்டுக்குருவியும் இடம்பெற்றிருந்தது சின்னஞ்சிறிய பறவைகள் கொலை செய்யப்படும் அளவுக்கு என்ன தப்பு செய்தன விளைநிலங்களில் தானியங்களை கொத்தி தின்றதுதான் அந்த குருவிகள் செய்த தவறு தானியங்கள் தான் அவற்றின் முக்கிய உணவு புலி மானை அடித்து சாப்பிட்டால் தப்பா பூனை கருவாடு தின்னத்தானே செய்யும் சீனாவில் கொல்லப்பட்ட சிட்டுக்குருவிகள் மாவோயின் உத்தரவை அடுத்து சிட்டுக்குருவிகள் அழிக்க பெரும் படை கிளம்பியது எந்தவிதமான இரக்கமும் காட்டாமல் கொன்று குவிக்கப்பட்டன குட்டி குருவிகள் அதன் கூட்டை அழிப்பது முட்டைகளை உடைப்பது என்று மனிதர்கள் அத்தனை விதமான இழிவு புத்தியும் சிட்டுக்குருவி இனத்தின் மீது காட்டினான் சிட்டுக்குருவி அழிந்துவிட்டால் போதும் நாடு சுபிச்சமடைந்துவிடும் உணவு உற்பத்தி பெருகிவிடும் என்று செய்தியை சீனர்கள் பரப்பி கொண்டிருந்தனர் கோடிக்கணக்கான சிட்டுக்குருவிகள் அழிந்து போயின இரண்டு மூன்று ஆண்டுகள் கழிந்தன நாட்டின் விளைச்சல் பாதியாக குறைந்தது சீன அரசுக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை சிட்டுக்குருவிகளின் முக்கிய உணவு புழு பூச்சிகள் மட்டுமல்ல வெட்டிக்கிளிகள் போன்ற விளைச்சலை பாதிக்கும் பூச்சிகளும் தான் சிட்டுக்குருவிகள் அழிந்து போயின அதனால் வெட்டிக்கிளிகள் பெருத்தன பயிர்களை சகட்டு மேனிக்கு வெட்டுக்கிளிகள் அழித்தன விளைச்சல் பாதித்தது மக்கள் பசியால் வாடத் தொடங்கினர் போதாக்குறைக்கு மழையும் பொய்த்தது நிலங்கள் வெடித்தன பயிர்கள் வாடின மக்கள் பட்டினியால் மடிந்தனர் சிட்டுக்குருவி இனத்தை அளித்ததற்கு சீனா கொடுத்த விலை ஒன்றரை கோடி மனித உயிர்கள் ஆனால் மூணு கோடியே அறுபது லட்சம் பேர் வரை இறந்து போனதாக தாம்ஸ்டோன் என்ற புத்தகத்தில் சீன பத்திரிகையாளர் யாங் ஜியோங் குறிப்பிட்டுள்ளார் இந்த புத்தகத்துக்கு தற்போது சீனா தடை விதித்துள்ளது அந்த புத்தகத்தின் சீன மக்கள் பட்டினி காரணமாக ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு சாப்பிட்டதாக சொல்லப்பட்டுள்ளது மக்களை நரமாமிசம் புசிப்பவர்களாக மாற்றிய பின்புதான் விழித்தது சீனா வெட்டுக்கிளிகள் பூச்சிகள் பெருக சிட்டுக்குருவிகள் மடிந்ததுதான் காரணம் என்பதை சீனா தாமதமாக உணர்ந்தது உடனடியாக அந்த பட்டியலில் இருந்து சிட்டுக்குருவிகள் பெயர் நீக்கப்பட்டது இப்போது சிட்டுக்குருவியை காக்க பெரும் படை புறப்பட்டது சீனா சுபிச்சமடைந்தது சின்ன குருவிதான் ஆனால் அது அழிந்தால் மனித இனமும் அழிவு வரும் என்பதற்கு இந்த சம்பவம் பெரிய உதாரணம் சிட்டுக்குருவியை பாதுகாப்போம் மனித இனத்தை வாழ வைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள தமிழ் சேஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்